ஆல்ரெடி பில்டிங் கட்டற விஷயத்துல அவர் பேரை வாங்கிட்டு போயிட்டாரு. இப்போ இது வேறயா நடக்கறதெல்லாம் பாக்குறப்ப அவர்தான் லீடிங்ல இருப்பாரு போல. நமக்கு சப்போர்ட் பண்றேன்னு சொன்ன பெரிய கம்பெனி ஓனர்ஸ் கூட இப்ப அவர் பக்கம் சாஞ்சிட்டாங்க. இப்ப தமிழ் சார்க்கு வர்க்கர்ஸோட சப்போர்ட் வேற இருக்குல்ல. அதனால ஃபியூச்சர்ல தொழிலாளிகளுக்குள்ள ஏதாவது ப்ராப்ளம் வந்தா கூட தமிழ் சாரை வச்சு சரி பண்ணிடலாம்னு எல்லா ஓனர்ஸும் நம்புறாங்க. அதனால அவருக்கு ஆதரவு பெருகிட்டே போகுது. இது இப்படியே வளர விட கூடாது. நம்ம என்ன ஐடியா பண்ணாலும் அதுக்கு ஒரு கவுண்டர் அட்டாக் பண்ணிட்டே இருக்காங்கடா. இவருக்கு திடீர்னு இவ்வளவு ஐடியாஸ் எப்படி வந்துச்சுன்னு தெரியலையே. சரஸ்வதி சிஸ்டர் தான் சொல்லி கொடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் அத்தையை இந்த எலெக்ஷன்ல தோக்கடிச்சு இன்சல்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இப்ப இருக்கிற சிச்சுவேஷனை பார்த்தாலும் கொஞ்சம் பயமா தான் இருக்கு. அம்மா வேற அப்செட்டா இருக்காங்க. நம்ம என்ன ஐடியா போட்டாலும் அதை ஃபெயிலியர் ஆக்கிட்டே இருக்காங்க. எங்கேயோ இப்படியே போனா அவங்க ஜெயிச்சிருவாங்க சார். இதுக்கு மேல நம்ம சும்மா இருக்க கூடாது. நாம எங்கடா சும்மா இருக்கோம்? புதுசா என்ன ஐடியா போட்டாலும் அதை விட பெட்டரா ஏதாச்சும் பண்ணிடுறாங்களே சார். நம்ம எப்பவுமே நேர்மை உண்மை எல்லாம் சொல்லிட்டு இருந்தா இப்படி பின்னாடியே தான் சார் போயிட்டு இருப்போம். விளையாட்டு போட்டியில வேணா நேர்மையா இருக்கலாம், பட் இது ரியல் லைஃப் கேம் சார். இந்த மாதிரி எலெக்ஷன்ல ஜெயிக்கணும்னா சம்டைம்ஸ் நம்ம வேற மாதிரி ரூட்ல தான் சார் போய் ஆகணும். இப்ப அதுக்கு என்ன செய்யணும்னு சொல்ற? முதல்ல தமிழ் சார்க்கு இருக்கிற நல்ல பேரை உடைக்கணும் சார். ஓனர்ஸுக்கு எல்லாம் அவர் மேல வெறுப்பும் கோவமும் வரணும். அதை நம்ம நேர்வழியில போனா ஒண்ணுமே செய்ய முடியாது சார். கொஞ்சம் டிஃபரெண்டான ரூட்ல தான் சார் போகணும். போடா, ஏதாவது சொல்லிட போறோம் பாத்துக்க. இப்படிதான் தமிழ் கம்பெனி ஏதாவது செய்யறேன்னு சொல்லி கடைசியில நாம தான் மாட்டிட்டு முடிச்சோம்.